ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்மி தமிழ் கிராஃப்ட்ஸ். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கின வீடியோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா, க்ளூ, சிசர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பேப்பரும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து ஒரு அரிகோமி கிராஃப்ட். இந்த கிராஃப்ட் வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். வாங்க, யார் கேட்டிருக்கேன், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலோட லைவ் சேட்டில் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ சென்ட்ரலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து நோ க்ளூ கிராஃப்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு அவங்க லைவ் சேட்லேயே வந்து 3 times கேட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லையுமே வந்து லைவ் சேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம பேசலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனல் பற்றி பார்த்துடலாம். சேனல் நேம் பார்த்திங்கன்னா மனோ தமிழ் கிராஃப்ட்ஸ். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸாக போடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை விசிட் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடி ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனல் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நான் விசிட் பண்ணி பார்த்துட்டு ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ கிளப்பலாம். ஓகே, இந்த கிராஃப்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு பீச் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைட் கலர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு லைட்டான பீச் கலர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஏ4 ஷீட். இதை வந்து எந்த ஒரு கட்டிங்கும் நம்ம கொடுக்க போகிறதில்ல, அப்படியே ஏ4 ஷீட் சைஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பரை இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஹைட்டான சைடு வர மாதிரி. அதுக்கப்புறம் இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரெஸ்ஸிங் தான் வந்து இந்த மாதிரி அரிகாமி கிராஃப்ட்ஸுக்கெலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நம்ம க்ளூ இல்லாமல் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபோல்டபிள் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து சேனலுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து கிராஃப்ட் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நியூ திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அதில் பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியுமே வந்து அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். திரும்பியும் வந்து நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஒரு லைன் வந்திருக்கு இல்லையா, அந்த லைனை வந்து மார்க்காக வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த கிராஃப்டில் வந்து ஒரே ஸ்டெப்பை தான் ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் 1 time செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாகவே வந்துடும். பார்க்க தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஈஸியாக நம்ம ஒரு பேப்பரை ஃபோல்ட் பண்ணியே ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. அதே ஸ்டெப்பை வந்து ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் வந்து கீழே ரெண்டும் ஃபோல்டபுளாக இருக்கனால சேர்ந்து வந்துருச்சு. மேலே இருக்கிறதுல 2 sheets இருக்கு இல்லையா, நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கனால அதில் வந்து 1 sheet மட்டும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு, நமக்கு வந்து இப்படி கிடச்சிருச்சு. இதான் வந்து நம்மளை கிராஃப்ட்டுக்கு பேஸு. இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு புரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து வரும். ஸோ அது வந்து நீங்கள் ராங்காக நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி தான் நம்ம கிடைக்கணும். பர்ஃபெக்டாக அந்த ட்ரையாங்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இல்லாமல் அந்த ட்ரையாங்கிள் மேலே வந்து ஷீட் போகிற மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து மார்க்காக அந்த ட்ரையாங்கிளை தான் நான் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ நமக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா, ஒரு 3 boxes பிரித்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து அப்படியே வீடியோ ப்ளே பண்ணி விட்டுக்கிட்டே நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே சூப்பராக செஞ்சிடலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் வந்து நானும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சா. இப்போ நமக்கு வந்து தனித்தனியாக பாக்ஸ் கிடச்சிடுச்சு. சென்டரில் ஈக்குவலாகவும் சைட்ஸ்லேயுமே ஈக்குவலாக கிடச்சிடுச்சு. இப்போ நமக்கு பேஸ் திரும்பியுமே பேஸ் ஷேப் கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இல்லையா, ஒரு மார்க் வச்சு அந்த இடத்தோடு நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறோம். அந்த டாப் மட்டும் ப்ரெஸ் பண்ண போகிறோம்.
போதும். கீழே ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் அந்த டாப்பில் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். அதே ஸ்டெப்பை வந்து இந்த சைடுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய நிறைய க்ரியேட்டிவான ரீல்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம திரும்பியுமே வந்து பேஸ் ஷேப் கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இடையில வந்து நமக்கு கேப் கிடைக்கும், இப்போ கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி கேப் கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்த பிறகு நம்ம வந்து நல்ல ப்ரெஸ்ஸிங் திரும்பியுமே கொடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டபிள் தான் இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடுமே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஏன் நிறைய ஃபோல்டபிள் கொடுத்தோம் அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணாமல் நம்ம அந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஜாயின்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சூப்பரான பேப்பர் பாக்ஸ் தான் வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். க்ளூவே இல்லாமல் ஒரு பேப்பர், நீங்கள் ஒரு நோட் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதை செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ண சைடை ஃப்ரண்ட் சைடாக வச்சுருக்கா. நீங்கள் வந்து இன்னொன்று ஒரு சைடு இருக்கு இல்லையா ப்ளைனா, அதை கூட ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கலாம். தரல ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட், மல்டி பர்பஸ். இது வந்து ஒரு நோட் பேப்பரில் நீங்கள் செஞ்சால் கூட நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதனால வந்து நான் லேட்டாக வந்து திரும்பியுமே இந்த வீடியோவை ஷூட் பண்ண ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அப்போ வந்து நான் இந்த மாதிரியே டபுள் கலரில் வந்து செஞ்சிருந்தேன், அதாவது டபுள் கலர் ஷீட் யூஸ் பண்ணி இப்போ செஞ்ச மெத்தட்லேயே வந்து செஞ்சேன். ஸோ அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தது, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு பர்ஸில் கூட வச்சுட்டு நமக்கு யூஸ் ஆகும் போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு நார்மலான பேப்பர் மாதிரி இருக்கும், நம்ம ஏற்கனவே ஃபோல்டிங் கொடுத்து வச்சனாலும் டக்குன்னு திரும்பியுமே வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்பியுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே செஞ்சிட்டேன். ஸோ இந்த டபுள் கலர் பண்ணது இன்னும் நல்லா இருந்தது. நார்மலாக நம்ம பண்ணதோட இது வந்து ஜாயின் பண்ணனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாஸியான லுக் வந்து கிடச்சிது. ஓகே, இதில் நம்ம வந்து நம்மளோட ஸ்கெச்சஸ்லாம் ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக நின்றது, கீழே கூட விழுகலை, நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் வந்து நான் இதில் என்னோடய நெயில் பாலிஷ் கலெக்ஷனை கூட வந்து ஸ்டோர் பண்ணேன், அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு 6 ஷேட்ஸ் நெயில் பாலிஷ் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ண முடிஞ்சது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கெச்சஸ்லாம் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஒரு நெயில் பாலிஷாக உள்ள வச்சுருந்தா நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து நெயில் ஆர்ட் மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நம்ம போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம இப்போலாம் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ என்ன வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் வந்து ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து செஞ்சாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த சப்ஸ்கிரைபர் கேட்குற எல்லா கிராஃப்ட்டுமே செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பை ஃப்ரம் ஜசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை 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 பை. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.